every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 16 தொகுதிகளின் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் வாக்கு எண்ணிக்கைக்கு குறைந்தது 48 மணி நேரத்திற்கு முன்பாக கொரோனா பரிசோதனை செய்ய சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்திற்கு கடந்த 6 தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை மே 2 தேதி நடைபெறவுள்ளது. இதனிடையே காங்கேயம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஏ எஸ் ராமலிங்கம் 13,483 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக பழையக்கோட்டை ஊராட்சியில் பதாகை வைக்கப்பட்டதால் சர்ச்சை எழுந்துள்ளது. மக்கள் நலனில் வீரமணிக்கு அக்கறை இருந்தால் ஜக்கி வாசுதேவ், RSS மற்றும் பல இந்து அமைப்புகள் கொரோனா மருத்துவமனை அமைக்க தங்கள் இடத்தை தருவது போல் பெரியார் திடலிலும் மணியம்மை பல்கலைக்கழகத்திலும் அமைக்க வீரமணி முன்வருவாரா என்று தமிழக பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவு தலைவரான நடிகை காயத்ரி ரகுராம் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் ஆக்சிஜன் தேவை, அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பு மற்றும் மருத்துவமனை படுக்கைகள் இருப்பினை கண்காணிக்க 4 IAS அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஆக்சிஜன் தேவையினை கண்காணிக்க அனாமிகா ரமேஷ், அத்தியாவசிய மருந்துகள் இருப்பினை கண்காணிக்க கௌரவ்குமார், மருத்துவமனைகள் படுக்க இருப்பினை கண்காணிக்க ஆர் ஐஸ்வர்யா, கட்டா ரவி தேஜா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் குடமுழுக்கு விழா இன்று காலை 7:30 மணிக்கு சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை 9 மணி நிலவரப்படி உலகம் முழுவதும் 15,216,590 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 12,77,36,203 பேர் தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளனர். 1,93,16,504 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 31,63,873 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய பணம் கேட்டு ஊழியர்கள் கட்டாயப்படுத்தினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் எச்சரித்துள்ளார். சந்தோஷ் நாராயணன் இசையில் சமீபத்தில் வெளியாகி வைரலான என்ஜாயி என்ஜாமி பாடலை கொரோனா விழிப்புணர்வுக்காக கேரள மாநில போலீசார் பயன்படுத்தியுள்ளனர். இந்தியாவில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போட கோவின் இணையதளம் மற்றும் ஆரோக்கிய சேது செயலி மூலம் முன்பதிவு நேற்று தொடங்கியது. முன்பதிவு தொடங்கிய நேற்று மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை 795,720 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக தேசிய சுகாதார ஆணையத்தின் தலைமை நிர்வாக அலுவலர் RS சர்மா தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு மேலும் 3,00,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மும்பையில் இருந்து இன்று காலை 9:30 மணி அளவில் சென்னைக்கு வந்து சேர்ந்தது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேற்று நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் விமானப்படை தலைமை தளபதி RKS பதௌரியா நாடு முழுவதும் வெளிநாடுகளில் இருந்தும் கொரோனா தொடர்பான நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள இந்திய விமானப்படை வாரத்தின் அனைத்து நாட்களும் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்கிறது என்று உறுதியளித்தார். MCR antiviral shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ்.